ஒவ்வொரு இந்திய மொழிக்கும் பெருமைமிக்க வரலாறும் செழுமைமிக்க இலக்கியமும் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் மகாத்மா காந்தி சர்வதேச இந்தி பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர் தாய்மொழியை பள்ளிகளில் பயிற்று மொழியாக வைப்பதுடன் மாணவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி மற்றும் திறன் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு வார்தாவில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியதை சுட்டிக்காட்டினார் தொடக்க கல்வியை தாய்மொழியில் வழங்க வேண்டும் என்ற தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கொள்கையை பின்பற்றித்தான் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இந்தியாவில் மொழி பன்மை தன்மைத்துவம் இருப்பது நம் அனைவருக்கும் நல்ல வாய்ப்பு என்றார் மொழிகள் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருப்பதால் அது நாட்டின் மொழி பன்மைத்துவத்தை வலிமையாக திகழச் செய்கிறது என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சிலையை குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார்